friends, welcome to our channel. If you are channel, please subscribe to our channel. Bell icon click on all. Then we will see video background blur. அது வந்து எனக்கு வீடியோ வந்து நீங்க பாத்துருப்பீங்க எனக்கு வீடியோ வந்து பாத்துருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோல வந்து போன வீடியோல வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எல்லாம் blurரா இருந்தது அது வந்து ஆப் ஒண்ணுமே இல்ல அது வந்து மொபைல் செட்டிங்ஸ் தான் இது வந்து வேற மற்ற மாதிரி ஒரு ஆப் மூலம் CapCut அந்த ஆப் மூலம் வந்து எப்படி பேக்ரவுண்ட் வந்து blur பண்ணனும் தான் பார்க்க போறோம் சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்போது ஸ்கிப் பண்ணாம full வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் Friends, this is before after and the edit முன்னாடி எப்படி இருக்கு எடிட்க்கு அப்புறம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க இத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க ஓகே friends இப்போ வாங்க எப்படி அந்த பேக்ரவுண்ட் வந்து blur பண்ணனும்னு பார்க்க போறோம் first நீங்க வந்து YouTubeக்கு vlog எடுக்கறீங்கன்னா அந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணலாம் இல்லனா வேற ஏதாவது வீடியோ வந்து யூஸ் பண்ணலாம் நீங்க ஏதாவது வீடியோ வந்து எடுத்து வெச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் இந்த CapCut வந்து நம்ம நெட்க்கு வந்து ஓபன் ஆகுது சோ வந்து இது வந்து VPN வழியாட்டு தான் நம்ம யூஸ் பண்ணனும் அதுக்கு வந்து இந்த VPN ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணிரோம் இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தேவையானவங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அடுத்து CapCut வந்து மோட் வெர்ஷன் ஆகும் இதுக்கு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகே நம்ம இப்போ CapCut ஆப் வந்து ஓபன் பண்ண போறோம் நிறைய மொபைல்ல வந்து இந்த ஆப்ஷன் வந்து கிடைக்காது அந்த பேக்ரவுண்ட் blur Realme 7 Pro நான் வந்து போன வீடியோ யூஸ் பண்ண மொபைல் வந்து Realme 7 Pro அதுல வந்து மொபைல்ல ஆப்ஷன் இருக்கு வீடியோ blur பண்ற ஆப்ஷன் வந்து இருக்கு சோ நான் வந்து அதுல தான் blur பண்ணி எடுப்பேன் நிறைய பேருக்கு மொபைல்ல வந்து இதுக்கு முன்னாடி உள்ள மொபைல்ஸ்ல வந்து நிறைய இதுல வந்து இல்ல இந்த ஆப்ஷன் இல்ல சோ வந்து அதுக்கேண்டி தான் நான் இந்த வீடியோ வந்து போடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து இப்படி உள்ள இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இதல வந்து நியூ ப்ராஜெக்ட்டா தான் வந்து கொடுத்துக்கோங்க ஓகே நியூ ப்ராஜெக்ட்டுக்குள்ளாடி வந்து நம்ம எடுத்து வச்ச வீடியோ நான் இருக்கு இத கிளிக் பண்ணி ஆட் கொடுத்துருங்க ஓகே இந்த வீடியோ வந்து வந்துடுச்சு பாருங்க இதான் வீடியோ லாஸ்ட் இந்த சிம்பல் வந்து delete பண்ணிருங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து இது என்ன பண்ண போறேன்னா இதல எஃபெக்ட் சொல்லிட்டு கீழ ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க எஃபெக்ட் அந்த எஃபெக்ட்ட கொடுத்தீங்கன்னா வீடியோ எஃபெக்ட் அத கொடுங்க வீடியோ எஃபெக்ட் ஓகே லோட் ஆகுது VPN இருக்கனால நல்ல ஸ்பீடா வந்து லோட் ஆயிரும் இது அதோட எஃபெக்ட்ஸ் நிறைய வந்து எஃபெக்ட் இருக்கு இந்த CapCutல வந்து நிறைய 3D zooming அந்த வீடியோ வந்து இதல தான் நம்ம கண்டுபிடிச்சிருந்தது சூப்பரா 3D zooming ஆகி வரது உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா கேளுங்க நான் அடுத்த வீடியோல வந்து எப்படி 3D zooming வந்து பண்றதுன்னு போட்டு காட்டுறேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து blur இதல வந்து நான் blur ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இந்த blur ஆப்ஷன் வந்து கொடுத்துங்க வீடியோ வந்து ஃபுல்லாவே blur ஆயிரும் நெக்ஸ்ட் வந்து டிக் கொடுத்துங்க ஓகே டிக் கொடுத்துட்டேன் டிக் கொடுத்துட்டு இந்த blur வந்து அப்படியே எண்டிங் வரை அப்படியே இழுத்து வச்சுக்கோங்க ஓகே வச்சிட்டோம் நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நான் இந்த கீழ வந்து என்ன ஒரு ஆப்ஷன் இருக்குல அத வந்து கொடுத்துங்க அந்த arrow கொடுத்தீங்கன்னா வெளியில வந்துரும் நெக்ஸ்ட் வந்து overlay நான் இருக்கு overlay இந்த overlay கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண அதே வீடியோ வந்து திரும்ப அங்க இம்பார்ட்டன்ட் இருக்கு அந்த வீடியோ திரும்ப வந்து இம்போர்ட் பண்ணுங்க ஓகே இப்ப ஆட் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து கரெக்ட்டா அந்த ফুল ஸ்கிரீன்ல வைங்க இங்க பாருங்க அந்த நீல லைன் தெரியுது பாருங்க கரெக்ட்டா அந்த ফুল ஸ்கிரீனுக்கு ஏத்த மாதிரி கரெக்ட்டா வச்சுக்கோங்க ஓகே வச்சிட்டோம் நெக்ஸ்ட் வந்து இப்படி தான் இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ண ஓவர்லே கீழ இருக்கேதா நம்ம ஆட் பண்ண ஓவர்லே அந்த ஓவர்லே கிளிக் பண்ணிட்டு அதுல வந்து ரிமூவ் பேக்ரவுண்ட் அத கொடுத்துருங்க ஓகே பாருங்க ரிமூவ் பேக்ரவுண்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் சோ இப்போ ஒருக்க ப்ளே பண்ணி பாப்போம் அங்க பாருங்க ரிமூவ் பேக்ரவுண்ட் அந்த % வந்து ஓடிட்டே இருக்குது நம்ம இன்னும் பேக்ரவுண்ட் வந்து blur வந்து கொஞ்சம் குறைச்சிரலாம் சோ நான் குறைச்ச மாட்டேன் குறைப்பி நம்ம குறைக்கலாம் அந்த அனிமேஷன்ல வந்து அந்த எஃபெக்ட் கொடுக்கற நேரம் வந்து அது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துக்கலாம் குழப்பம் இல்ல ஓகே அது இதாயிடுச்சு பாப்போம் பாருங்க சூப்பரா ஒரு DSLR கேமரால எடுக்கிற மாதிரியே பேக்ரவுண்ட் பக்காவா blur ஆகி கிடச்சிருக்கு இன்னும் கொஞ்சம் கூட ப்ளர்ராக வந்து கம்மி பண்ணியிருந்தேன், கொஞ்சம் கூட நீட்டாக இருந்திருக்கும். அந்த இது பார்க்க கொஞ்சம் கூட நல்லா நீட்டாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஓகே, பேக்ரவுண்ட் இன்னும் ரிமூவ் ஆகிட்டுருக்கு, அந்த பர்சன்டேஜ் வந்து காட்டிகிட்டு இருக்குது. ஸோ அதனால் தான் லைட்டாக அங்கே கொஞ்சம் ஸ்டக் ஆனது. பாருங்கள் அப்புறம் 95 96 ஓகே நான் ஆகிட்டே இருக்குது. ஓகே பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. பாருங்கள் நீங்களே ப்ளே பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியுது. இதேமாரி நீங்கள் வந்து விளாக் வீடியோ ஆட்டிருக்கலாம், என்ன வீடியோ ஆட்டிருந்தாலும் சரி, சூப்பராக டிக்டாக் எடுக்கிற வீடியோ இருந்தாலும் சரி, பேக்ரவுண்டெல்லாம் ப்ளர்ராக்கி எடுக்கணுமே இந்த கேப்கட் ஆப்பை வந்து யூஸ் பண்ணுங்கள். சூப்பராக பக்காவாக ஒரு டிஎஸ்எல்ஆரில் எடுத்த மாதிரி ஒரு வீடியோ. பாருங்கள் என்னாலே நம்ப முடியலை, நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பண்ணி பார்க்குறேன். சூப்பராக நீட்டாக இருக்குது அந்த வீடியோ பார்க்கறதுக்கு, நல்ல அழகாக பக்காவாக பேக்ரவுண்ட் வந்து சூப்பராக க்ரோப் ஆகி கிடச்சிருக்கு. ஓகே நெக்ஸ்ட் வந்து இதை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் மேலே வந்து ஒரு ஏரோ கொடுத்துருக்காங்க, அந்த ஏரோ வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே இது வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இதேமாரி இன்னும் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் ஆனன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோக்கு வந்து ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. லைக் போட்டால் தான் நெக்ஸ்ட் வீடியோஸ் போட வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. இனி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. இதேமாரி இன்னும் மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாம் இன்னும் நிறையா அப்லோட் பண்ணோம். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பாய்.